நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல வையகத்தை உருவாக்குவோம். வணக்கம். மது சுற்றுவுலா சேனலுக்கு வருகை தரும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நவகிரகங்களில் புதனுக்கு உரிய தலமாக விளங்குகிறது திருவெண்காடு. மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள இத்திருத்தலம் சுவேதாரண்யம், ஆதிசிதம்பரம் என்று பல பெயர்களை கொண்டு அமைந்துள்ளது. கிழக்கு திசை, மேற்கு திசை என இரு பக்கமும் 5 மாடங்களை கொண்ட ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களை உடைய இத்திருக்கோயில் 17 ஏக்கர் நிலப்பரப்பில் 3 தீர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. காசிக்கு சமமாக கூறப்படும் 6 திருத்தலங்களில் திருவெண்காடு திருத்தலம் முதன்மையாகும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற இத்திருத்தலத்தின் பெருமை வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. சிவபெருமானின் 3 கண்களான சூரியன், சந்திரன், அக்னி ஆகியவற்றிலிருந்து வந்த ஆனந்த கண்ணீர் 3 தீர்த்தங்களாக சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் ஆகியன உருவாயுள்ளது என தலபுராணம் குறிப்பிட்டுள்ளது. இம்மூன்று திருக்குளங்களிலும் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் நம் தலைமுறை பாவங்கள் யாவும் நீங்கும். குழந்தை வரம் உட்பட வழிபடுபவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் என்று சம்பந்தர் பெருமான் தன் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். அதனை அப்படியே பின்பற்றி வழிபட்டார் அச்சுத கலப்பார். அந்த பக்தியின் விளைவாக அவதரித்தவர் மெய்கண்டார். அவரின் திருவுருவச் சிலை அக்னி தீர்த்தம் அருகில் அமைந்துள்ளது. இன்றும் பல பக்தர்கள் இந்த ஆலய முக்குளங்களில் நீராடி இறைவனை வணங்கி குழந்தை வரம் பெறுகின்றனர். பெரும்பாலான ஆலயங்களில் தலவிருஷம் ஒன்றுதான் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் 3 தலவிருஷங்கள் உள்ளன. அவையாவன வடவால், கொன்றை, வில்வம். இங்குள்ள 3 விசேஷமான மூர்த்திகளில் முதன்மையானவர் ஸ்ரீ சுவேதாரண்யர். சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கும் இந்த சிவபெருமான்தான் இங்கு பட்டினத்தாருக்கு சிவதீட்சை அளித்துள்ளார். திருக்கடையூரில் மட்டுமல்ல, இங்கும் யமனை சம்ஹாரம் செய்தவர் இந்த திருவங்காட்டார். அதனால் யமபயம் போக்கும் தலமாக இந்த தலம் விளங்குகிறது. பிரம்ம வித்தியை பிரம்மதேவருக்கு உபதேசித்ததால் இந்த தலத்தின் நாயகி பிரம்ம வித்யாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். அம்மையார் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இங்குள்ள பிரம்ம பீடத்தில் தியானம், ஜபம் போன்றவைகளை மேற்கொண்டால் மிக நல்ல பலன்களை பெறலாம் என பெரியவர்களால் அறியப்படுகிறது. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், தென்முகக் கடவுள் தட்சிணாமூர்த்தி, சுவேத காளி, சுவேத பெருமாள், பைரவர் என பல்வேறு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. மேற்கு முகமாக அமைந்து துர்க்கையம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் இக்கோயில் தில்லை சிதம்பரம் போன்றே நடராஜசபை அமைக்கப்பட்டுள்ளது. நடராஜ பெருமான் இங்கு 9 வகையான தாண்டவங்களில் ஆடியுள்ளார் என தல வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த தலத்தில் உள்ள விசேஷ மூர்த்தி அகோரமூர்த்தி. தேவர்களுக்கு துன்பமளித்த மருத்துவாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் அகோரமூர்த்தியாக இங்கு தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அகோரமூர்த்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. கார்த்திகை 3ஆம் ஞாயிறு அபிஷேகத்தை காண கண்கோடி வேண்டும். ஒவ்வொரு ஆண்டிலும் மாசி மாத வளர்பிறையில் இந்த ஆலயத்தில் 13 நாட்கள் இந்திர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அகோரமூர்த்தி புறப்பாடு, திருக்கல்யாணம், திருத்தேர், தெப்ப உற்சவம் என ஒவ்வொரு நாளும்
சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது, அதுபோல் இங்கு ருத்ரபாதம் ஆழ விருஷத்தின் கீழ் அமைந்துள்ளது. காசியைப் போல் இங்கும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் 21 தலைமுறை பாவங்கள் நீங்கும் என்று குறிப்பிடுகின்றனர். இத்தலத்தில் நவகிரக நாயகர்கள் ஒரே வரிசையில் ஒரே திசையில் காட்சி தருகின்றனர். நவகிரக மூர்த்திகளில் புதன் பகவான் இங்கு தனி கோயிலாக அமையப்பெற்று புதன் ஸ்தலம் என்ற பெருமையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒருவரின் ஜாதகத்தில் புதன் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அவர்கள் சிறந்த அறிவை பெற்றவர்களாகவும் கலைத்துறையில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள். குறிப்பாக எழுத்து, கணிதம், ஜோதிடம் போன்றவற்றில் சூரர்களாக இருப்பார்கள். ஜாதக ரீதியாக புதன் பலவீனமாக அமைந்திருந்தால் திருவெண்காடு வந்து புதன் பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து விசேஷமானது. ஒவ்வொருவர் வாழ்விலும் 17 ஆண்டுகள் தசா காலமாக வலம் வரும் புத பகவானுக்கு பச்சை ஆடை சாத்தி 17 தீபங்கள் ஏற்றி 17 முறை வலம் வந்து தரிசிக்கின்றனர் பக்தர்கள். கல்வியில் சுமாராக இருக்கும் குழந்தைகள் புதன்கிழமை வந்து விசேஷ அர்ச்சனை செய்தால் பிள்ளைகளின் புத்தி கூர்மை அதிகரிக்கும். கல்வியில் மேன்மை பெறவும் தொழிலில் முன்னேற்றம் பெறவும் குழந்தை பாக்கியம் பெறவும் கலைத்துறையில் மேன்மை பெறவும் அரசியலில் மேன்மை பெறவும் வியாபாரத்தில் மேன்மை பெறவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் குடும்பம் மேன்மை பெறவும் புதன் ஆலயம் வந்து வழிபடுவோம். இன்னும் பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவசியம் நீங்கள் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்து சிவபெருமான், அகோரமூர்த்தி, புதன் பகவான் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும்.